ஹாய் எவ்ரிவான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வால்யூம் டூ கெமிஸ்ட்ரி டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே ரெடியூஸ்டு சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஃபஸ்ட் வால்யூமில் என்னென்ன போர்ஷனெலாம் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு புக்லேயே மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோலேயும் வால்யூம் டூவில் என்னெல்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் புக்கில் உங்களுக்கு மார்க் பண்ணி அந்த டாப்பிக்கெலாம் படிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மற்றதெல்லாம் நீங்கள் நல்லா மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நம்ம இப்போ எந்தெந்த போர்ஷன் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நான் அந்த ஹெட்டிங்கை நான் இப்போ சொல்கிறேன் எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் பாயிண்ட் டூ மாதிரி என்னென்ன அந்த இதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் புக்கில் அது என்ன ஹெட்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ எயிட் லெசனை பொறுத்தளவுக்கு எயிட் பாயிண்ட் செவன் பாயிண்ட் டூ இந்த ஹெட்டிங்கும் எயிட் பாயிண்ட் எயிட் இந்த ரெண்டு ஹெட்டிங் தான் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நைன்த் லெசன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சாப்டராக தோணும் ஸோ அதில் என்னென்ன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் நைன் பாயிண்ட் த்ரீ நைன் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ இந்த ஹெட்டிங்ஸ் ப்ளஸ் பேட்ரி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வரும் பேட்ரி ஓகேவா பேட்ரிஸுன்னு போட்டு ப்ரைமரி செகண்ட்ரி அப்படின்னா போட்டு லெக்லாஞ்சி மெருக்குரி பட்டன்ஸ் அப்படின்னா நிறையா வரும் ஸோ அது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ மற்றதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு என்னென்ன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டென் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் டென் பாயிண்ட் த்ரீ டென் பாயிண்ட் ஃபோர் டென் பாயிண்ட் சிக்ஸ் அண்ட் டென் பாயிண்ட் செவன் ஸோ இந்த டாப்பிக்லாம் டென்த் லெசன்லேருந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு கம்மிங் டு லெவன்த் லெசன் ஸோ லெவன்த் லெசன் வந்து நம்மளுக்கு லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் எல்லாமே ஆர்கானிக் லெசன் ஸோ வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ண மாதிரி இல்லை அதில் என்ன ஒன்றே ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இது நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இங்கே கொடுத்துருக்காங்க கெமிக்கல் properties ஆஃப் ether வித் except மெக்கானிசம் அப்படின்னா ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டீஸு ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம போது அது கீழே இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ படிக்கணும் அப்படின்னா இப்படி போட்டு இப்படி போட்டு இங்கே ஒரு நியூக்ளியோஃபைல் வர மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அது இங்கே ஆகிற மாதிரி இப்படிலாம் காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மெக்கானிசம் மட்டும் கிடையாது மற்றபடி எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க லெவன்த்தில் பொறுத்தளவுக்கு ஸோ அதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஈதர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் அதோடு மெக்கானிசம் மட்டும் கிடையாது ஸோ அது எது அப்படிங்கிறத நான் புக்கில் காமிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ டுவெல்த் பொறுத்த பொறுத்தளவுக்கு என்ன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தென் ஸோ டுவெல் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து ஆல்டால் ஆல் கண்டென்சேஷனுக்கும் கேனிஸ் ஆரோ ரியாக்ஷனுக்கு மட்டும் மெக்கானிசம் அதை நான் எதுன்னு புக்கில் காமிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டுவெல் பாயிண்ட் செவன் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க டுவெல் பாயிண்ட் ஒன் ஃபோர் டுவெல் பாயிண்ட் ஒன் ஃபைவ் இதெல்லாம் ரெடியூஸ்டு போர்ஷன் நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் ஆல் டிகேட்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் மட்டும் படிச்சா போதும்னு இருக்காங்க ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன்த் லெசன் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அந்த லெசனில் இருந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ஹெட்டிங் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் நைட்ரோ ஆல்கைன்ஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு மூணு மெத்தட் மட்டும் படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு த்ரீ மெத்தட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும் நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் ரெண்டு மெத்தட் இருக்குது ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோ அரீன்ஸ் சரியா அதில் இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் மட்டும் படித்தால் போதும் ஓகேவா ஸோ அதை தவிர்த்து என்ன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீலேருந்து அந்த லெசனில் ரெஸ்ட் மிச்சி என்னன்னா இருக்கோ அது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ओके नेक्स्ट बायोमैकेनिकल चैप्टर बायोमैकेनिकल चैप्टर रिड्यूस பண்ண போஷன் என்ன அப்படினா 14.1.1 14.1.6 14.2.2 नेक्स्ट 14.2.5 2.6 नेक्स्ट 2.7 சோ எல்லாமே கண்டினியூஸா வர மாதிரி இருக்கும் ஓகேவா नेक्स्ट 2.8 2.9 இதெல்லாம் 14.2.8 14.2.9 14.2.10 ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்லருந்து மிச்சம் எல்லாமே ஃபுல் ஓகேவா ஸோ இது பார்க்க நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு ஹெட்டிங் என்னென்ன அப்படிங்கிறத நான் புக்கில் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டானது லெசன் ஃபிஃப்டீன் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரி டே லைஃப் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசன் ஃபுல்லாக என்டேராகவே நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த லெசனை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ அப்டு ஃபோர்டின்லேஜ் தான் உங்களுக்கு சிலபஸ் அதுலேயும் என்னென்னா ரெடியூஸ்ட் அப்படிங்கிறத செகண்ட் வால்யூம் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா ஓகே இப்போ பேஜ் நம்பர் எயிட்டின் எடுத்துக்கோங்க செகண்ட் வால்யூமில் அதில் எயிட் பாயிண்ட் செவன் பாயிண்ட் டூ அந்த இதில் பஃபர் கெப்பாசிட்டி அண்ட் பஃபர் இண்டக்ஷன் இருக்குது ஸோ இந்த ஹெட்டிங்கை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹெட்டிங் மட்டும் படிக்கணும்னா மற்றதுலருந்து ஹெண்டர்சன் ஹெசல் பேக் இக்குவேஷன் அதெல்லாம் படிக்கணும் ஸோ இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு எயிட் பாயிண்ட் எயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது பேஜ் நம்பர் இட் இஸ் ட்வெண்ட்டி ஒன் ஸோ டுவெண்டி ஒன்றில் சால்ட் ஹைட்ராலிசிஸ்னு ஒரு ஹெட்டிங் ஆரம்பிக்கும் அது கீழே சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்டால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் ஆசிடு ஆனியானிக் ஹைட்ரலாலசிஸ் ஸோ இந்த டாக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பிஹெச் ஆஃப் சால்ட் ஆஃப் சொல்யூஷன் இந்த டாப் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க எயிட் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் த்ரீ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் எயிட் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஃபோர் பிஹெச் ஆஃப் சொல்யூஷன் இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ பேஜ் நம்பர் எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் அந்த மூணு பேஜுமே அப்படியே கட் பண்ணிட்டாங்க எயித்து சாப்டர்லேருந்து ஓகேவா ஸோ திஸ் இஸ் அபவுட் எயித் சாப்டர் நெக்ஸ்ட் நைன்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நைன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நைன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் இஸ் அந்த இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஓகேவா ஸோ இந்த இந்த பேராக்ராஃப் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க நைன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் டி பை டி பை ஹக்கல் அண்ட் ஆன்சகர் ஈக்குவேஷன் ஸோ இந்த ஈக்குவேஷனை மட்டும் இந்த பேராக்ராஃப் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த பேஜில் அதை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நைன் பாயிண்ட் த்ரீ ஸோ இந்த கால்வனிக் செல்லுன்னு ஆரம்பிக்கா ஸோ கால்வனிக் செல் இது ஃபுல்லாகவே ரெடிஸ் பண்ணிட்டாங்க இதில் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட்டு பின்னாடி இந்த ஈக்குவேஷன் இந்த பேஜ் தட் இஸ் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகேவா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸில் இது வரைக்கும் ஓகேவா இது வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க நைன் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூலேருந்து உண்டு கண்டினியூஸாக படிக்கணும் இது வரைக்கும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இஎம்எஃப் ஆஃப் அ செல் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி செவனில் இருக்குது இஎம்எஃப் ஆஃப் த செல் அந்த டாப்பிக்கே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அந்த பேராகிராஃப் நீங்கள் படிக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டான லெசன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் பேட்டரீஸ்னு ஒரு டாப்பிக் ஆரம்பிக்கா அந்த டாப்பிக்கில் வந்து ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க பேட்டரிஸ் லெக்லாஞ்சி செல் நெக்ஸ்ட் மெர்க்குறி பட்டன் செல் செகண்ட்ரி பேட்ரிஸ் நெக்ஸ்ட் ரீசார்ஜ் ஆஃப் த செல் நெக்ஸ்ட்டு லித்தியம் அயான் பேட்டரி ஃபியூவல் செல் கொரிஷன் எலக்ட்ரோ கெமிக்கல் மெக்கானிசம் ஆஃப் கொரியன் ஆனோட கேத்தோடு ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல் அண்ட் பொலியூஷன் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா பேட்டரிஸ்லேருந்து பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க கடைசி ஒரு டாபிக் இருக்குது எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் அந்த இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த சீரிஸ் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கணும் ஓகே ஓகே டன் ஸோ நெக்ஸ்ட் டென்த் லெசன் பார்க்கலாம் டென்த் லெசனை பொறுத்தளவுக்கு டென் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னா இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அட்ஸாப்ஷன் அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஒரு பதிமூணு ஹெட்டிங் இருக்கா அந்த பதிமூணு ஹெட்டிங்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அட்ஸாப்ஷன் உள்ள இந்த பதிமூணு ஹெட்டிங் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் கேட்டலிசஸ் உண்டு நெக்ஸ்ட் டென் பாயிண்ட் த்ரீ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க வாட் இஸ் டென் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோலைட்ஸ் ஸோ அது இம்பார்ட்டண்ட் கொஷின்னு சொல்லியிருப்பாங்க சாரி டென் பாயிண்ட் த்ரீ வந்து நம்மளுக்கு என்ஜைம் கேட்டலிசிஸ் சாரி ஸோ அந்த என்சைம் கேட்டலிசஸ் நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஹெட்டிங் ஃபுல்லாக தூக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு டென் பாயிண்ட் ஃபோர் ஜியோலைட் கேட்டலிசிஸ் அதுவும் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகே நெக்ஸ்ட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் உண்டு ஓகே நெக்ஸ்ட்டு டென் பாயிண்ட் சிக்ஸ் டென் பாயிண்ட் சிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமல்ஷன்ஸ் ஸோ டென் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து அப்படியே எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா டென் பாயிண்ட் சிக்ஸ் அடுத்து டென் பாயிண்ட் செவன் அதுவும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ இது டென்த்து லெசன் எதுவும் புரியல கொஞ்சம் ஸ்பீடாக சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் லெவன்த் லெசன் ஸோ இது எல்லாமே உண்டு என்ன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க மெக்கானிசம்னு சொன்னேன் அது என்ன மெக்கானிசம் எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் அதில் உள்ள மெக்கானிசம் நாட் நீடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியோஃப்ளிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணும் பட் மெக்கானிசம் நாட் நீடட் மெக்கானிசம் நாட் நீடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா ஸோ நாட் நீடட் அப்படின்னா என்னது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்னு போட்டு ஒரு மெக்கானிசம் மாதிரி காமிச்சிருக்காங்களா ஸோ இந்த பாக்ஸ் கிடையாது நீங்கள் இந்த ஜென்ரல் ரியாக்ஷன் மட்டும் படித்து எழுதணும் இந்த ரியாக்ஷன் உண்டு பட் அது பாக்ஸில் அந்த ரியாக்ஷன் எப்படி வந்திருக்குன்னு காமிச்சிருக்காங்களா அந்த இது கிடையாது அதான் மெக்கானிசம் ஓகேவா ஸோ அது கிடையாது அதுக்கப்புறம் இந்த இருக்கா இந்த பாக்ஸ் கிடையாது நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் கீழே மெக்கானிசம்னு ஒரு கொடுத்துருக்காங்களா இந்த பாக்ஸ் கிடையாது ஸோ மெக்கானிசம்னு எங்கெலாம் வருதோ அதெல்லாம் கிடையாது நெக்ஸ்ட்டு எலிமினேஷன் ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கணும் இந்த மெக்கானிசத்தை படிக்க வேண்டாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் ப்ரோட்டனேஷன் ஆஃப் சாரி ப்ரோட்டோனேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ எல்லா மெக்கானிசம் அதுவும் வேண்டாம் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ இதெல்லாம் மெக்கானிசம் ஸோ இந்த மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸ்டே ஸ்டெப்ஸ் ரூல் இதுவும் நம்மளுக்கு மெக்கானிசம் இதுவும் தேவையில்லை நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்மளுக்கு உண்டு ஸோ எங்கேலாம் மெக்கானிசம் வருதோ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யலை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ மற்றபடி இந்த லெசனில் எல்லாமே படிக்கணும் தான் சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் இப்போ ஈதஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் மெக்கானிசத்தில் ஓகே ஸோ ஈதஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே மெக்கானிசம்ன்றிருக்கா ஸோ ஃபஸ்ட்டு இதோட ப்ரிப்பரேஷன் இதுலேருந்து இது வரைக்கும் படித்தா போதும் கீழே மெக்கானிசம்ன்றிருக்கா அதுலேருந்து நீங்கள் படிக்க வேணாம் அந்த அந்த ரியாக்ஷனுக்குள்ளே மெக்கானிசம் மட்டும் படிக்க வேண்டாம் அதே மாதிரி தான் வில்லியம்ஸ் அண்ட் இதர்ஸ் இந்த சிஸ் இதுலேருந்து இது வரைக்கும் படித்தா போதும் இந்த மெக்கானிசம் படிக்க வேண்டாம் ஓகேவா ஸோ அது மாதிரி தான் இந்த லெசனில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க போர்ஷனை ஓகே டுவெல்த் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எடுத்தோடனே டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தான் போயிருக்காங்க ஆர்கானிக்ல மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணல ஃபஸ்ட்டு ரெண்டு லெசனில் ஓகே டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பாருங்கள் மெக்கானிசம் ஒன்லி ஃபார் ஆல்டால் அண்ட் கேனிசரோ ரியாக்ஷன் அப்படின்னா ஆல்டால் கண்டன்சேஷனோ ரியாக்ஷன் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரியா ரியாக்ஷன் எங்கே இருக்குன்னா ஓகே இந்த இருக்குது ஆல்டால் கண்டென்சேஷன் ஸோ இந்த ஆல்டான் கண்டென்சேஷனுக்கு மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா மெக்கானிசம் இதில் இருந்து இதுவரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெக்கானிசம்ன்றிருக்கா இந்த மெக்கானிசத்தையும் சேர்த்து படிச்சுக்கணும் எதுக்கு ஆல்டால் கண்டென்சேஷனுக்கும் கேனிசாரோ ரியாக்ஷன் ஸோ கேனிசாரோ ரியாக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது கேனிசாரோ ரியாக்ஷன் ஸோ கே கேனிசாரோ ரியாக்ஷன் இதோட மெக்கானிசம் கீழே இருக்குது ஓகேவா ரைட் இந்த மெக்கானிசம் ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கு மட்டும் மெக்கானிசம் படிச்சுக்கோங்க இந்த லெசனில் வேறு எந்த மெக்கானிசம் இருந்தாலும் அதை நீங்கள் லீவ் பண்ணிடலாம் மீட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ திஸ் இஸ் அப்டோட டுவெல் பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் டெஸ்ட்டு ஃபார் ஆல்டிகேட் ஓகேவா டெஸ்ட் ஃபார் ஆல்டிகேட் ஸோ டெஸ்ட் ஃபார் ஆல்டி டாலன்ஸ் டாலன் ஸ்ரீ ஏஜென்ட் டெஸ்ட்டும் ஃபெகிலிங் சொல்யூஷன் டெஸ்ட்டும் ஃபெயிலிங் சொல்யூஷன் ஸோ டாலன்ஸ் ஏஜென்ட் ஃபெயிலிங் சொல்யூஷன் இது ரெண்டு மட்டும் படித்தா போதும் அதுக்கப்புறம் ரெண்டு இருக்குது சிஃப் பெனிடிக் சொல்யூஷன் டெஸ்ட்டும் ஷிஃப் ஃப்ரீ ஏஜென்ட் அதுவும் படிக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு டுவெல் பாயிண்ட் செவனில் யூசஸ் ஆஃப் ஆல்டிகேட் கீட்டோன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா இதுவும் படிக்க வேண்டாம் ஒன் சிக்ஸ்டி செவன் பேஜை நீங்கள் படிக்க வேண்டாம் ஓகேவா சிம்பிளாக சொல்லணும் அடுத்து டுவெல் பாயிண்ட் ஒன் ஃபோர் டுவெல் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஸோ டுவெல் பாயிண்ட் ஒன் ஃபோர்லேருந்து இல்லை லெசன் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம் ஓகேவா பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி நைனில் டுவெல் பாயிண்ட் ஒன் ஃபோர் இருக்குது ஸோ அதுலேருந்து இந்த லசனோட லாஸ்ட் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜ் ஒன் எயிட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம் ஓகேவா இது டுவெல்த் லெசனுக்கு தேர்ட்டீன்த் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ண போர்ஷன் தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோ அல்கின்ஸ் ஓகேவா ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபஸ்ட்டு மெத்தடும் செகண்ட் மெத்தட் அண்டு தேர்ட் மெத்தட் மட்டும் படித்தா போதும் ஒன் டூ த்ரீ ஓகேவா இது மட்டும் இது மட்டும் படித்தா போதும் அதுக்கப்புறம் இருக்க இந்த ஃபோர் ஃபைவ் இது ரெண்டும் படிக்க வேண்டாம் ஓகேவா நான் பிளாக் அலர்ட்டாக அடிச்சிருக்கேன் நான் ஃபோர் ஃபைவ் அது படிக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டின் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் ரெண்டு மெத்தட் இருக்குது டேரக்ட் நைட்ரேஷன் இன்டெரக்ட் மெத்தட் அதில் நீங்கள் டேரக்ட் மெத்தட் மட்டும் படித்தா போதும் இன்டெரக்ட் மெத்தட் படிக்க வேண்டாம் ஓகேவா ஸோ திஸ் இஸ் அபவுட் தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் தேர்ட்டின் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நெஸ்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ டை அசோனியம் சால்ட்டுன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ ஓகேவா ஓகே ஸோ தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் அதுலேருந்து இந்த லெசன் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே படிக்க வேண்டாம் ஸோ அப்போ இந்த லெசன் வந்து அணினின் வரைக்கும் தான் இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே படிக்க வேண்டாம் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன்லருந்து மற்ற எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா லீவ் பண்ணிடலாம் ஓகேவா தட் இஸ் நாட் ஃபார் எக்ஸாமினேஷன் ஓகேவா திஸ் இஸ் தேர்ட்டீன்த் லெசன் நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன்த் லெசன் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது பட் இது ஈஸியான லெசன் பயோமாலிகிள்ஸ் ஓகேவா ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் அந்த டாப்பிக்கை தூக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பாலி சேக்ரைட்ஸ்னு நினைக்கிறேன் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி எயிட்டில் இருக்குது பாலி சேக்ரைட்ஸ் அந்த ஹெட்டிங்கே அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க அதை நீங்கள் ஸ்ட புக்கில் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு படிக்கும் போது எதெல்லாம் உண்டு கிடையாது அப்படின்னு தெரியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அந்த டாபிக் கிடையாது பாலி சேக்ரைட்ஸ் கிடையாது நெக்ஸ்ட்டு ஃபோர்டின் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ ஓகேவா இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட்னு போட்டு இந்த நிறைய பா டயக்ராம் ஸ்ட்ரக்சராக வந்துருக்காங்களா அதெல்லாம் கிடையாது ஃபோர்டீன் பாயிண்ட் டூ பாயிண்ட் மட்டும் தான் கிடையாது இது உண்டு ப்ராப்பர்டீஸ் ஆஃப் அமினோ ஆசிட் உண்டு இது வரைக்கும் கிடையாது அது கீழே உள்ளதெல்லாம் உண்டு ஓகேவா ஸோ அந்த ஹெட்டிங் மட்டும் தான் தூக்கிருக்காங்க ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோட்டின் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபிப்ரஸ் ப்ரோட்டின் க்ளோபுரால் ப்ரோட்டீன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஃபோட்டின் பாயிண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டின் பிரைமரி ஸ்ட்ரக்சர் செகண்டரி ஸ்ட்ரக்சர் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் காட்டினரி ஸ்ட்ரக்சர் அது ரிமூவ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டீநேச்சரைசேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஸோ அந்த டாப்பிக்கும் கிடையாது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அதுவும் கிடையாது என்சைம் மெக்கானிசம் ஆஃப் என்சைம்ஸ் ஆக்ஷன் லிப்பிட்ஸ் இந்த டாப்பிக்கும் கிடையாது ஓகேவா ஸோ லிப்பிட்ஸ் ஃபுல்லாகவும் கிடையாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் விட்டமின்ஸ் ஸோ விட்டமின்ஸ் டாப்பிக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் நியூக்ளிக் ஆசிட் உண்டு பட் இந்த டாபிக் கிடையாது இந்த டாப்பிக்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ டபுள் ஸ்டாண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஸோ அந்த டாபிக் கிடையாது ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ உண்டு அது என்ன டாப்பிக்னா டைப் ஆஃப் ஆர்என்ஏ உண்டு அடுத்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்கா அதுலேருந்து இந்த ஹோல் டசனுமே கிடையாது ஓகேவா இந்த பேஜ்லேருந்து பேஜ் நம்பர் டூ சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து ரிமைனிங் பார்ட் ஃபுல்லாக கிடையாது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் லெசன் இன் எவ்ரி டே லைஃப் அந்த லெசனே கிடையாது ஓகேவா ஸோ திஸ் இஸ் அபவுட் வால்யூம் டூ என்னெல்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு க்ளியர் நான் புக்கில் காமிச்சிட்டேன் அதுபோது எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது தெரிஞ்சு நல்லா படிக்கணும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்